பொதுநலவாய நாடுகளின் அரச தலைவர்களின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று லண்டன் நகரில் உள்ள பௌத்த விகாரையில் இடம்பெற்ற தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் புத்தாண்டு சடங்கில் கலந்து கொண்டார். லண்டனின் பிரதான சங்க நாயக்கரும் பௌத்த விகாரையின் விகாராதிபதியுமான வன போகட சீல விமல நாயக்க தேரர் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு சம்பிரதாய முறைப்படி தலைக்கு எண்ணெய் தேய்த்து ஆசீர்வாதம் வழங்கினார். அதன் பின்னர் விகாரையில் இடம்பெற்ற சமய அனுஷ்டானங்களிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். லண்டனில் வசிக்கும் இலங்கையர்களும் விகாரைக்கு வருகை தந்திருந்ததுடன் அவர்களோடு சுமூகமான கலந்துரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா உள்ளிட்ட இலங்கை தூதுக்குழுவினரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்.